தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இதுவரை இல்லாத ஒரு துர்பாகியம், சாபக்கேடு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநரான ஆர் என் ரவி அவர்கள்தான். அவர் ஒன்று ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும், இந்துத்துவா அவருடைய ஏஜெண்டாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே இருந்து அவர் வேலை செய்யலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல்கள் 80% மேல் நடந்து முடிந்து விட்டன. எல்லாமே சுமூகமாக ஒற்றுமையாக இதுவரை அமைப்புகள் இல்லாத இடங்களிலும் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கழகம் புதிய வேறு கொண்டு ஊக்கமும் வலிவும் கொண்டு வளர ஆரம்பித்திருக்கிறது. இது குறிப்பிட்ட காலத்தில் பொதுக்குழு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இதுவரை இல்லாத ஒரு துர்பாகியம், சாபக்கேடு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநரான ஆர் என் ரவி அவர்கள்தான். அவர் தனக்கு இல்லாத அதிகாரங்களை தானே எடுத்துக்கொண்டு அவரே ஆட்சி நடத்துவதைப் போல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று எல்லோரும் பாராட்டுகிற நேரத்தில் இவர் அதற்கு குறுக்கே புகுந்து அவர் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஆளுநருடைய எந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள இயலாதாகும். அவர் ஒன்று ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும், இந்துத்துவா அவருடைய ஏஜெண்டாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே இருந்து அவர் வேலை செய்யலாம். அவரை நீக்க வேண்டும் அல்லது அவராக ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே யோசனை செய்து தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை செய்து கொண்டு வருகிறார். அனைத்து துறைகளிலும் முதலிடத்தை தமிழகம் பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நந்தினியைப் போல மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணம் பெண் பிள்ளைகளுக்கும் பையன்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு இந்த 2 ஆண்டுகளிலே பெற்ற சற்ற சிறப்பை விட இன்னும் அதிகமான சிறப்பை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆளுநர் வந்து ஆளுநராக நடந்து கொள்ள, அவர் ஒரு கட்சியினுடைய பிஜேபியினுடைய ஏஜெண்டாக நடந்து கொள்கிறார். இது மாதிரியான நிலைமை இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டதே இல்லை. இப்படி இந்த போக்கு தான் தோண்டித்தனமான போக்கு, ஆளுநரின் போக்கு அவர் நீடிப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. வேற